அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். தமிழகத்தின் சரித்திர நாயகர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது திரைத்துறை வாழ்விலும் அரசியல் பொது வாழ்விலும் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடன் இயல்போல் பயணித்த அவரது தனி பாதுகாவலர்களில் ஒருவரான ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் உடனான தனது நீண்ட கால அனுபவங்களை, குறிப்பாக புரட்சி தலைவருடைய எண்ணற்ற சிறப்புகளை விகடன் பிரசுரத்தால் வெளியிடப்பட்டுள்ள மனித புனிதர் எம்ஜிஆர் எனும் சிறப்புமிகு தலைப்பில் அமைய பெற்ற நூலில் வெகு சிறப்பாக வெளிக்கொணர்ந்துள்ளார். அந்த நூல் 2014 மார்ச் மாதம் மலேசியாவில் உள்ள தைப்பிங் நகரில் ஏராளமான புரட்சி தலைவருடைய ரசிகர்களுடைய முன்னிலையில் வெளியிடப்பட்டது. மலேசிய எம்ஜிஆர் நற்பணி இல்ல தலைவரும் மலேசியாவில் புரட்சி தலைவருக்கு ஆலயம் அமைத்துள்ளவருமான திரு ஆர்ஜே தாமோதரன் அவர்களது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் புரட்சி தலைவருடைய பல்வேறு சிறப்புகளை மிகச் சுருக்கமாக ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு கொண்ட காட்சியினை நாம் இப்போது இங்கு கண்டு மகிழலாம். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயம் அதை எங்கிருந்து கற்றுக்கிட்டோம், திருடாதே அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வாத்தியார் சொன்னது, போய் பேசாதே வாத்தியார் சொன்னது, அந்த ஒரு பயம் இருக்கும், பயம் இருக்கும், அந்த பயத்தை ஊட்டியவர் நிச்சயமாக எல்லாம் இந்த நிகழ்ச்சி மக்கள் திலகம் ஐயா அவர்களுடைய பெயரில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா புகழும் அவருக்கு என்று கூறிக்கொண்டு அடுத்த அங்கத்திற்கு வரவிருக்கின்றோம். தமும் உங்களுக்கு தான் முதல் தர வாழ்த்துக்கள். இப்பேற்பட்ட மனிதரை பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டும் வர வாய்ப்பே இல்லை. கே பி ராமகிருஷ்ணன் ஐயா ஏன் தாமோதரன் கூப்பிட்டாக வர வேண்டும், என்ன காரணம், ஏதோ ஒன்று அதிர்வலைகள் அவரை பாதித்திருக்கிறது, அதுதாங்க உண்மை. இன்றைக்கு உங்கள் மடியில் படுத்து விட்டேன், எனக்கு அந்த மகிழ்ச்சி போதும். எம்ஜிஆர் படுத்த மடியில், கே பி ராமகிருஷ்ண ஐயா மடியில் நானும் கொஞ்ச நேரம் படுத்து அந்த பரிசத்தை தரிசித்தேன், அதுவே போதும் என்று கூறிக்கொண்டு அடுத்து விழா நாயகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மனித புனிதர் என்ற ஒரு புது சொற்றொடரை அடைமொழியை வழங்கி அந்த நூலையும் எழுதியிருக்கின்ற அந்த மகத்தான கே பி ராமகிருஷ்ணன் ஐயா மேடைக்கு உங்களது பலத்த கரவலியோடு மேலே அழைக்கவிருக்கின்றோம். 84 வயதை கடந்து கொண்டிருக்கின்ற எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய ஒரே மாமனிதர் கே பி ராமகிருஷ்ணன் அவரை அழைத்து வர எம்ஜிஆர் நற்பணி இல்லத்தின் தலைவர் உயர்திரு தாமோதரன் ரத்தனவள்ளி அம்மையார் அவர்களே, நீங்களும் வாருங்கள். இந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இத்தனை வயதிலும் வந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் அந்த திரைக்காட்சியில் இவர்தான் கேபிஆர், இவர்தான் கேபிஆர் சொல்லி சொல்லி இருந்தோம். நாங்கள் கேள்வி கேட்கறத விட இவர் ஐயா சொன்னார், இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு போனால் எனக்கு திரும்ப வர வேண்டிய எனக்கு எண்ணம் இல்லை, வயது ஒரு காரணம், மூப்பு ஒரு காரணம், எனவே இந்த முறை எத்தனையோ நாடுகளுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மலேசியாவில் அதுவும் குறிப்பாக தாமோதரன் நடத்தி வரும் எம்ஜிஆர் நற்பணி இல்லத்திற்கு போக வேண்டும் என்று உள்ளுந்தலாக மக்கள் திலகம் சொல்லியிருப்பார். அந்த கட்டளையின் பேரில் இங்கு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் மக்கள் திலகத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே மாமனிதர் கே பி ஆர். அவர் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசவிருக்கின்றார். அன்னார் பேசுவதை கவனமாக கேட்போம். இங்கே இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மலேசிய மண்ணின் மைந்தர்களே, என்னுடைய அருமை சகோதரர் தாமோதரன் அவர்களே, திரு விஜயராஜன் அவர்களே, மறுப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ரத்தினவள்ளி அம்மா சகோதரி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனித புனிதர் எம்ஜிஆர் என்ற அந்த நூலை வெளியிட்டு விழாவுக்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான
சில விஷயங்களை இந்த மலேசிய மக்களுக்காக நான் பேச வேண்டும் என்று தான் இங்கே வந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஒரு தெய்வ பிறவி, மனித பிறவியே அல்ல. உதாரணமாக அவருடைய நல்ல காரியங்கள் எல்லாம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக எடுத்து கூறிவிடுகிறேன். ஒரு சமயம் படகோட்டி என்ற படம் கேரள மாநிலம் ஆலப்புழையிலே ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. 13 நாள் ஷூட்டிங். 13வது நாள் 11 மணி காலையிலே நல்ல வெயில், நல்ல ஷாட் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் மக்கள் நிறைய அவரை பார்க்க வந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு சைகை பண்ணி என்னை கூப்பிட்டார், இங்கே வாங்கன்னார். நான் போய் என்னன்னு கேட்டேன். நான் தலைவரை பார்க்கணுங்கன்னார். ஏன்னு கேட்டேன். என்னுடைய தந்தையார் புரட்சித்தலைவருடைய தந்தையாரோட பணியாற்றியவர், அதனால் பார்க்கணுன்னு சொன்னார். இதை நான் தலைவர்கிட்ட சொன்னேன். உடனே வர சொன்னார். அவரை கூப்பிட்டார். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க ஐயா, கேரள மாநிலம் திருச்சூரில் உங்கள் தகப்பனார் பணியாற்றும் போது என் தந்தையார் கூட உதவியாளராக பணியாற்றினார். எனக்கு ஒரு மகன் இருக்குது, கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். நான் சிறுக சிறுக பேங்கை நடுங்காடி பேங்கில் சேர்த்த போன 20,000 ரூபா இருந்தது. அதை எடுத்து வரும்போது பாலக்காடு பக்கம் கொப்பன்ற ஊரில் நான் மயங்கி விழுந்துட்டேன். எவனும் அடிச்சுட்டு போயிட்டான் காசுன்னார். யார் யாரோ கேட்டு பார்த்தேன், யாருமே 10 பைசா எங்களுக்கு கொடுக்கல. கடைசியாக ஆலப்புழை வந்தேன். அங்கே என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கேட்கலான்னு வந்தேன். ஒருத்தர் உதவி பண்ணலை. அப்போது நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னார். சரி, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்னு சொன்னார். இங்கே கடைசி நாள் ஷூட்டிங், நான் சென்னைக்கு வந்து என்னை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு ராமகிருஷ்ணா, இவர் வந்து இவருடைய அட்ரஸ் வாங்கிட்டு இவர் அழைச்சிட்டு வருன்னு சொல்லி போயிட்டார். அதே மாதிரி அவர் போனார். அப்போ நான் ஆழ்வார்பேட்டையில் குடியிருந்தேன், என்னை பார்க்க வந்தார். அவரை கூட்டி நான் நேராக ராமாவரம் தோட்டம் போனேன். உடனே அவரை சாப்பிட சொன்னார். சாப்பிட வச்சு மறுபடியும் உட்கார வச்சேன். மேலே போனார். 20,000 ரூபா 20,000 எடுத்து வந்தார். திருப்பதி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே, திருப்பதி சாமின்னு பேர். அவர்கிட்ட சொல்லி இந்த பணத்தை ஒரு துணியில் ஒரு பேக்கு மாதிரி கட்டி அவர் இடுப்பில் கட்டி கொடுக்க சொன்னார். ஏன்னா ஏற்கனவே பணம் தொலைச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பணத்தை ஒரு இடுப்பில் கட்டி அது மேலே வேஷ்டி கட்டி இன்னொரு பெல்ட்டு போட்டு என்னையை கூப்பிட்டு இவரே நேராக சென்டரில் போய் ஆலப்புழைக்கு வண்டி ஏற்றி அனுப்பிச்சு பாலக்காட்டுன்னு சொன்னார். 1964 20,000 ரூபா பெரிய தொகை. இது யாராவது செய்வாங்களா சொல்லுங்கள், எந்த நடிகர் செய்வார்? எந்த நடிகனும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவரோடு பார்க்க வந்தவர்களை யாரும் வருங்கையோடு போன சரித்திரமே கிடையாது. யாராக இருந்தாலும் உனக்கு என்ன தேவை, நான் பார்க்குறேன், நீ நாளைக்கு வா, அங்கே முடிச்சிருவார். அதுதான் புரட்சி தலைவர். அவர் யாருக்காக வாழ்ந்தார்? மக்களுக்காக வாழ்ந்தார். மக்களுக்காகவே சம்பாதிச்சு வாழ்ந்தார். அதே மாதிரி அட்மி பண் ஷூட்டிங்க்கு ராமதாஸ் கோபாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் டைரக்டராக போட்டாங்க. அவர் அந்த படம் அவருடைய சொந்த படத்துக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமை இல்லாத காரணத்தினால எல்லோரும் சேர்ந்து நீங்களே டைரக்ட் பண்ணுங்க, நாங்கள்லாம் சொன்ன அதெல்லாம் வேண்டாம், நீங்களே பண்ணுங்க ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு கே சங்கர் அவர்களை அந்த படத்துக்கு டைரக்ட் வச்சார். அந்த படம் முடிஞ்சது. அந்த கோபாலகிருஷ்ணன் அதை விட்டு விடைபெற்று போயிட்டார், வேறு படத்துக்காக போயிட்டார். நீண்ட நாளைக்கு அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஒரு சமயம் பட்டிக்காட்டு பொன்னையங்கிற படம் விக்ரம ஸ்டுடியோவில் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் இவர் வந்தார். ஏன், என்ன சோகமாக இருக்குன்னு கேட்டார். இல்லைங்க ஏன், நான் நங்கநல்லூரில் குடியிருக்கேன், 3000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, என்னால் வீட்டு சாமான்த்தெல்லாம் அந்த வீட்டு ஓனர் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டாரு.
உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, நாளை காலை ரெடி ஆயிரு, பணம் வந்து சேருன்னு சொன்னார். என்னையும் டிரைவர் ராமசாமியும் கூப்பிட்டு 10,000 ரூபா கொடுத்து விட்டார். 3,000 ரூபா வாடகை கட்டு, 7,000 ரூபா செலவு வைக்க சொன்னார். ஒரே ஆள் புரட்சி தலைவர் அவர்கள். ஒன்னொன்னு ஒவ்வொரு நிமிடம் காரியங்களும் இதை செய்யக்கூடிய காரியமா என்றுதான் விளக்கத்தக்க விதம் பண்ணுவாரே ஒழிய யாரையும் புண்படுத்தி பேசவே மாட்டார். அவர் முதலமைச்சராக இருக்கிற நேரங்களில் 2 வருஷம் கோவிந்தனோ டிரைவர் அவரோட வேலை பார்த்தார், டிரைவராக இருந்தார். என் வீட்டு பக்கத்தில் தான் கூடியிருந்தார், சத்தியமூர்த்தி நகரில். இவர் டெய்லி காலையில் தலைவர் தோட்டத்துக்கு போய் அவரை கூட்டி கோட்டைக்கு போயிடுவார். அன்னைக்கு போகும்போது கிண்டி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். இந்த செய்தி கேட்டு நாங்கள்லாம் போயிருந்தோம். அந்த பாடியை கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சோம். வீட்டு பக்கத்தில் தலைவருக்கு தெரியப்படுத்தியாச்சு. அவர் வந்தார், அவர் மாலையை போட்டு இந்த பாடி எடுத்துக்கிட்டு இப்போது லாய் தோட்டம் இருக்கும் தலைமை கழகத்தில் கொண்டு வைக்கச்சினார். பொதுமக்கள் பார்வைக்கு ஆக வேண்டி வச்சுட்டு அவர் மத்தியானத்து மேலே வந்தார். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். 3 மணிக்கு நேராக கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக நடந்தே வந்தார். நடந்து வந்து அந்த கோவிந்தனோட ஈமக்கரியை பூரா செய்கிற வரைக்கும் கூடவே இருந்தார். அவர் ஒரு முதலமைச்சர், இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்காங்களா? அதான் மனித நேயம், அதான் அவருக்கு மனித புனிதர் என்ற பெயர் வச்சுருக்கோம். அற்புதமானவர். அவர் யாரையும் புண்படுத்தும்படியாக நடந்துக்கவே மாட்டார். அதே மாதிரி அவருடைய உதவியாளர் சபாபதினு ஒரு பையன் ஆக்சிலாயிட்டான் மதுரை மாவட்டத்தில், அவனுக்கு இதே மாதிரி தான் பண்ணார். அவரையும் கூட்டு போய் சுடுகாடு வரைக்கும் போய் எல்லாமே பண்ணி விட்டார். பெரிய பண்பாளர் அவர், பெரிய அன்புக்கு கட்டுப்பட்டவர். இன்றைக்கி நான் நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் என்னுடைய உடல்நிலை சரியில்லை. இங்கே உங்களை சந்திப்பே நான் நினைக்கக்கூட இல்லை. ஆனால் மலேசிய மக்கள் உங்களுக்கு எல்லாருடைய அன்பு உள்ளத்துக்காக என்னை அவரே வரவழைச்சிருக்காரு, இங்கே வரவழைச்சிருக்காரு. அதை விட ஒரு அருமையான ஒரு சகோதரர் தாமோதரன் அவருடைய அன்பு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அன்பு. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவர் காசு பொருளுக்காக பண்ணலை, சம்பாதிக்கதாக பண்ணலை. அவர் தலைவர் மேலே இருக்கிற பெரிய அன்பினால் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நேடோழி வாழணும், அவரை வாழ்த்திட்டு இருக்காரு. நானும் வாழ்த்துறேன் அவரை விட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், எங்கே போனாலும் யாராக இருந்தாலும் கேட்குற பணத்தை கொடுப்பார், வேண்டியது தானாகவே செய்வார். 1000 ஒருவன் படம் கார் வாங்க ஷூட்டிங் வந்து எப்படின்னீங்கன்னா, சமுத்திரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் போனால் தான் அந்த தண்ணி அலை அடிக்காமல் இருக்கும். அந்த ஊரில் 6 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும், 6 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும், அந்த மாதிரி ஊர் அது. அப்புறம் எல்லோரும் அதில் தான் இருக்காங்க, தலைவர் ஜானகி அம்மா, பிஆர் பொந்தலு, என்பி ராஜம்மா, நாங்கள் ஃபைட்டர்ஸு எல்லாம் சேர்ந்து 60 பேர் 70 பேர் அதுக்குள்ளே அந்த குள்ளதாக இருக்கும். காலையில் போனால் சாயங்காலம் தான் திரும்புறது. 2 ஷிப்பு ஃபைட்டுக்கும் பாட்டுக்காக வேண்டி, அதோ அந்த பறவை போல பாட்டு, நான் எல்லா பாட்டும் அங்கே தான் எடுத்திருக்கேன். அப்போ போகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லான்ச் முன்னாடி போகும், ஒரு கயிறு கட்டி பின்னாடி எங்களெல்லாம் எழுத்துட்டு போகும். இவர் முதல்ல போயிடுவார், போய் இந்த கரையில் நின்று பார்த்துட்டே இருப்பார். நாங்கள் வர்றாங்களான்னு பார்த்துட்டே இருப்பார். ஜெனரல் கோப்பை வச்சுக்கிட்டு பார்த்துருப்பார். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேஞ்சு எழுத்துட்டு போகிற வண்டி போயிடுச்சு, கயிறு அறுத்து போச்சு, அவர் பாட்டு போயிட்டான் அந்த அந்த ஊருக்காரன். இருட்டு நேரம், அலை அடிக்குது, சரி இங்கே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணோம். அவர் போல அங்கே நிற்கிறாரு. இவன் போகிறான், அவனை கூப்பிட்டார். ஏய் என்ன அவங்க எங்கேன்னு கேட்டார். அவன் திரும்பி பார்த்தான், எங்களை காணோம். இவன் ஓடி வந்து கயரை கட்டி 72 பேர் உயிரை காப்பாந்தார். அவர் இல்லைன்னா 72 பேர் அவுட்டு. அவர் இல்லையான்னு சொன்னால் 72 பேர் கடலில் முழுக்க செத்து போயிருப்பான். அது அவரும் போக வேண்டியதானே, அவருக்கு என்ன வேலை? தான் மனிதநேயம், மனிதநேயம்னு சொன்னால் அவருக்கு தான் மனிதநேயம். அதுக்காகவே பிறந்தவர் மனிதநேயத்துக்கு.
நான் பார்த்து வரையில் காரு வந்தாலும் என்ன கேட்பார், சாப்பிட்டீங்களா தான் கேட்பார், சாப்பிட்டீங்களா கேட்பார். வணக்கம் சௌகரியமாக கேட்க மாட்டேன், சாப்பிட்டீங்களா இல்லைன்னா போய் சாப்பிடுங்க. 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ராமாபுரம் தோட்டத்தில் யார் வந்தாலும் டிஃபன் உண்டு. மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் யார் வந்தாலும் சாப்பாடு உண்டு. இன்றைக்கி யாராவது செய்கிறாங்களா சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் செஞ்சார் வர்றது. அந்த அன்புள்ள அப்படி செஞ்சதை விட்டு பணத்தை பார்க்க மாட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து 1/2 மணி நேரம் பண்ணதாகவே அந்த டிராஃபிக் க்ளோஸ் ஆகிடும். சிஎம் வர்றாரு, ஓரம்போ 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 அப்படின்னு மிரட்டி விட்டுருவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, ஆளோட ஆளாக நாங்களும் போயிடுவோம். கூட்டி இருக்கும்போது ஒரு நாளைக்கு தேனாம்பேட்டையில் ஒரு ஆட்டோக்காரன் சிக்னல் போட்டு நாங்கள் பேக் போடணுன்னா அவரும் வந்து இடிச்சிட்டான் வண்டியை. யார் வண்டியே? முதலமைச்சர் வண்டி அடிச்சிட்டான். அவன் நடுங்கிட்டான் பயந்து. போலீஸ் ஓடுது, அவன் அடிக்கிறதா ஓடுது. ஒன்றும் பண்ணாதேன்றார். என்னை கூட அவனை கூப்பிட்டுண்டார். அவன் ஐயா மண் ஒன்றும் வேண்டாப்பா, உன் வண்டி எதாவது டேமேஜ் இருக்கா? உன் வண்டி டேமேஜான்னு கேட்டு 500 ரூபா கொடுக்குற அவனுக்கு. 500 ரூபா யாரா செய்வாங்களா? அதை என்ன முதலமைச்சர் பண்ணுவார்? அப்படி அவருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் செய்யாத காரியங்களும் செஞ்சிட்ருப்பார். 79 காமராஜரை பிறந்த நாளைக்கு வாழை போட்டதாக நான் பெரு சிஎம்மாக இருக்கார். ராணி சீதம்ம கல்யாண மண்டபத்தில் ஒருத்தன் காக்கா வலி பார்த்து உடிச்சிட்டு இருக்கான். வண்டி நிப்பாட்டு இறங்கி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு தான் அவர் போனார். ஏன் அவர் போக வேண்டியதானே? அவருக்கு அது என்ன வரல? ஐயோ, ஒரு மனிதன் படுத்திருக்காருன்னு தான் நினைக்கிறாரு முதலமைச்சர். இப்படி அவருடைய காரியங்கள் எண்ணிக்கிட்டே போகிறான், செஞ்சுக்கிட்டே போயிடலாம். அவர் அப்புறம் கார் வரல, ஷூட்டிங் 2.5 மாதம் ஷூட்டிங்கு. அங்கே 200 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிற கல் உடைக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு எல்லோரும் இருக்க சொல்லி ஒரு சத்திரத்தில் சாப்பாடு போட்டு, பெண்களுக்கெல்லாம் ஒரு சேலை ஜாக்கெட்டு, ஆண்களுக்கெல்லாம் வேட்டி சட்டை. ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தார். எல்லாருக்கும் 200 ரூபா கொடுத்தார் அங்கே எல்லோருக்கும். இது எங்கே போனாலும் அவருக்கு தான் வேலை. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, என்ன செய்யலாம்? சரி, நீ அடுப்பில் ஒலவை, நான் ராமாவரம் தோட்டம் வரையும் போயிருக்கேன்னு நம்பி வரல. நம்பி வரல, ஒலை போட்டு அரிஞ்சு படம் கொடுப்பாரு தண்டன். அதே மாதிரி நம்பி வந்தால் அவருக்கு பணம் உண்டு, வருகையோடு போக முடியாது, அவர் பணமும் இல்லை. அவர் என்ன கொண்டு போனார் கடைசியில்? ராமாவரம் தோட்டத்தை ஊமை சவுடுக்கெல்லாம் எழுதி வச்சார். மாம்பழம் ஆஃபீஸை ஃப்ரீயாக நினைவு சின்னமாக மாற்றிட்டார். ஒன்றும் கொண்டு போகல அவர். அவர் சம்பாத்தியம் பண்ணார், சம்பாதிச்சார், மக்களுக்காக தான் வாழ்ந்தார். அப்படி தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது. அப்போ நான் ஒரு கேள்விப்பட்டவளுக்கு உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரை பற்றி சில தப்பான அபிப்பிராயங்கள்லாம் ஜனங்கள் பேசுகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ராமவரம் தோட்டத்தில் நிறையா பணங்கள் இருக்குது, அவர் அடித்த பெல்ட்டால் எல்லாரும் தூக்கி அடிப்பார். நிச்சயமே கிடையாது. நான் கூட இருந்து பார்த்தவன் அவருடைய செய்க போகிறா. யாரும் நம்பக்கூடாது. அவரை மாட்டு மனித புனிதர் பார்க்கவே முடியாது, இனி பிறக்க போகிறதும் இல்லை. 67 பரங்கி மலையிலேருந்து இருக்கு, அங்கே தோட்டம் இருக்குது, மணப்பாக்கன்னு ஒரு தோட்டம். அங்கே மீட்டிங் முடிஞ்சது 12 மணிக்கு. 2 மணிக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் ராமானு தோட்டத்துக்கு போகிறோம். சாப்பிட்டோம், பெட்ரோல் பிடிக்க நாங்கள் வரும்போது எம்ஆர் ராதாவும் வாசுவும் உள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும். சரி, எம்ஆர் ராதா வந்து எப்பவும் இவர்கிட்ட பணம் கேட்பார், 15,000, 20,000, 30,000 வாங்கிட்டு போவார். இது பழக்கமான ஒரு காரியம். அன்னைக்கு அப்படி தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் பெட்ரோல் பங்க போகும்போது 2 மணி ஆகிடுச்சு. அவர் அந்த பிளைமூத் வச்சுருக்கார், 22-48 பிளைமூத்தில் கை கட்டு வாங்கன்னு கை கட்டுறாரு. என்ன இதுன்னு நாங்கள் பின்னாடியே துரத்தி போனால் கார் நேராக ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போகுது அவருடைய வண்டி. உடனே டாக்டர்லாம் கூட்டு உட்கார வச்சார். ஒரு ஒயிட்டு லொங்கியும் டர்லிங் ஷர்ட்டும் போட்டிருந்தார். என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ போய் ராதா அண்ணன் எப்படி இருக்காரு பாருன்னு. ராதா அண்ணன் சுட்டவரை போய் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்கிறாரு. நான் சரின்னு போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன், பிஆர்எஸ்கிட்ட. என்ன சார்,
சுட்டு சுட்டு சுட்டால போய் நல்லா இருக்குன்னு கேட்க சொல்ல என்ன, அதுதான்ப்பா எம்ஜிஆர் நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம்னார். எம்ஜிஆருக்கு நமக்கு தான் வித்தியாசம் சொன்னார் டாக்டர் சொன்னார். அட பாவி நீ சுட்டையா, அவனை நான் கொண்டுடுவேன் சொல்கிற காலங்களில் அவரை போய் பார்க்க சொல்கிறாரு. எப்பேற்பட்ட மனிதன் அவர், அவருடைய மனிதனை பொருள் எப்படி இருக்கு? இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போயிடலாம், கணக்கே கிடையாது அவர்கிட்ட. அந்த கார் வார மாதிரி அடிமை பண்ண ஷூட்டிங்கு ராஜஸ்தானில் அவர் சொந்த படம் போயிருந்தோம், பாலைவனத்தில் ஷூட்டிங்குங்க. அங்கே எப்படின்னு கேட்டால் இவ்வளோதான் இருக்குது, ஒரு பாம்பு அது கடித்தா உடனே செத்து போயிடும். ரொம்ப தண்ணி பஞ்சம், குடிக்க தண்ணியே கிடைக்காது ராஜஸ்தானில். என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு ரெண்டு லாரி கொக்கோ கோலா வரவழி, கொக்கோ கோலா எல்லாருக்கும், யார் கேட்டால் கொக்கோ கோலா கொடு, தண்ணியாக இறைச்சார் பணத்தை. எங்கே போனாலும் காஷ்மீர் போனார்னா எல்லாருக்கும் ஸ்வெட்டர் வாங்கி கொடுப்பார். இப்படி தான் அவருடைய பழக்க வழக்கம். ஆறு வயசு பையனுக்கு பேர் வைப்போம் எலெக்ஷனில், ஆறு வயசு பையனுக்கு பேர் வைப்போம். அவர் வச்சா தான் பேருன்னு ஆறு வருஷம் காத்திருப்பாங்க. அவர் வந்த படம் தான் அந்த பையனை பேர் வைப்போம், நாங்கள் தான் தூக்கி விட்டோம். அதிமுக வளர்க்குறதுக்கு அவர்பட்ட பாடு நான் கூட இருந்து பார்த்தவன், கண்ணால் பார்த்தவன். சோறு தண்ணி கிடையாது, திரட்டல சின்னத்துக்காக வேண்டி புரட்சி தலைவர் எட்டு மணிக்கு வரக்கூடிய ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டம், தலைவர் எட்டு மணிக்கு வந்து பேசுகிறாரு அப்படின்னு. நாங்கள் போகிறது ஒரு வாரத்தில் மூணு மணியாக இருக்கும். இந்த மூணு மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். இது இந்த உலகத்திலே அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, உலகத்திலேயே இந்த ஒரு வாக்கு போக மாட்டாங்க அவரை பார்க்காம. யாருக்காரு சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கணிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு அவருக்கு அதிகமாக இருக்குது. 77 மன்னார்குடியில் கூட்டம், அழகு திருநாவுக்கரசு எங்கள் கட்சி, அம்பிகாபதி கம்யூனிஸ்ட், 8 மணி கூட்டம் போய் சேர்ற 3:45 காலையில் போக முடியல. அங்கே கொடியேற்றி இங்கே கொடியேற்றி இதே போனார். அந்த ஜன அப்படியே தான் இருக்குது. சௌரி ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே கட்சிக்கார், அவர் வீட்டில் போய் ஆளுக்கு ஒரு பசு பால் சாப்பிட்டுட்டு மேலே பேசிக்கிட்டு 1.5 மணி நேரம் பேச்சிருக்கார். பேச்சுக்கு பேச்சு கை தட்டல் கிளாப்ஸு. நான் சொன்னேன் வண்டியில் ஏறும்போது, என்னண்ணே அந்த திருநாவுக்கரசு ஓஹோன்னு ஜெயிக்க போகிற அப்படின்னு, தப்பு கணக்கு போடுற இவங்கெல்லாம் என்னை சினிமாவில் பார்த்து பார்க்க வந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்றார். நம்ம கட்சி ஜோதிடர்ன்றார். அதே மாதிரி அம்பிகாவது கம்யூனிஸ்ட் ஜெயித்தார். கண்டிப்பாக பாருங்க, யாராவது சொல்லுவாங்களா? ரொம்ப பண்பாடு, ரொம்ப எளிமை, அடுத்தவனை மதிக்கக்கூடிய சக்தி, ஒருத்தருடைய மன நோகக்கூடாது. என்னை கூப்பிட்டு கேட்டார் அவர் சிஎம்ஐ 3வது நாள், என்னையும் தர்மணித்து மேலே கூப்பிட்டாரு. ஆ வாங்கப்பா உட்காருங்க பண்ணு, என்னென்ன என்ன இந்த பாருப்பா, அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் 58 வயசு வரைக்கும் நிரந்தரமானவர்கள் தெரியணே. நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்கிறீங்க, ஒரு ஆஃபர் சொல்கிறீங்க, அவர் செய்யலைன்னா அவரை மறைக்கவோ சண்டை போடவோ கூடாது. நாம் 5 வருஷம்தான், அடுத்த வருஷம் வருமோ இல்லை நமக்கு தெரியாண்டார். அவர் அவங்க செய்யலைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பாயிண்ட்டு இன்னி வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் கடைபிடிச்சாச்சது. இப்படி அவருக்கு இன்னைக்கார் அவரே தான், வேற யாரும் பண்ண முடியாது. இன்னைக்கே வாழ்ந்துருக்காரு, இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் மேலேருந்து. மலேசியாவில் அன்பு தகவல் தாமர் இருக்காரு, மக்கள்லாம் நீ போய் சந்தின்னு இப்போ சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், நான் வந்திருக்கேங்க, அவர் சொல்லி தான் நான் வந்திருக்கேன். அவருடைய கட்டளை எப்பவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி. ஆக தலைவருடைய சமாச்சாரத்தை என்ன ஒன்று எத்தனை மணி நேரமும் பேசிக்கிட்டே போகிறான், அது கணக்கே கிடையாது, இது கிடையாது. இந்த மனித புனிதர் எம்ஜிஆருடைய புக்கு, இந்த புக்கை நீங்கள் எல்லாம் அவசியப்படுத்தி எல்லாமே நான் இதில் பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அந்த அவருடைய மனித நேயத்தை நீங்கள் எல்லோரும் படித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய
பலன் அனுபவிக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாம் இத்துடன் முடித்துக் கொள்ளுகிற உங்களுக்கு எல்லோருக்கும் என் நன்றி கடந்த வணக்கங்கள். விஷயம் பாருங்க, அது பாட்டுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. சொல்ல 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 புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் பல விஷயங்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி மக்கள் தலகத்தோடு உடன் சென்றாரோ நாமும் அந்த மக்கள் தலகத்தோடு நடந்த அனுபவம் நிச்சயம் ஏற்படும். வாசித்தவன் என்ற முறையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அது நிச்சயமான உண்மை. ஆக மனித நேயம், அவர் சொல்கிறதெல்லாம் மனித நேயம் மனித நேயம் மனித நேயம். ஏன் அவர் மீது அன்பு வைத்தாங்க, ஏன் இப்படி வைக்கிறாங்க, அவரே மக்கள் தலைக்குமே கேபிஆர் ஐயா பார்த்து கேட்டிருக்காங்க, ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ஏன் ராமம், ஏன் என் மேலே இவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, நான் அப்படி என்ன தான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்போ சொன்னாருங்க, உங்களோட மனித நேயம் அப்படின்னு சொன்னாருங்க. இதாங்க உண்மை. இன்னும் நிறைய வதந்திகள் இருக்குது, பொய்யான வதந்திகள், எதுவுமே உண்மையில்லைன்ற சொல்கிறேன். நான் 40 வருஷம் கூட இருந்த எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு. வதந்தினா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் பொய். காரணம் இங்கே இருப்பது நிஜம், இவர் சொல்வது அத்தனை உண்மை.